அடுத்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 5598 டிவைடட் பை 689. ஓகே, இதை வந்து எஸ்டிமேட் பண்ணி இதோட டிவைடட் வேல்யூ கேட்டிருக்காங்க. முதல்ல ஆக்சுவல் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம், அப்புறம் எஸ்டிமேட் கண்டுபிடிப்போம். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல டிவைட் பண்ண சொன்ன நம்பர் போட்டாச்சு, எந்த நம்பரால் டிவைட் பண்ணுமோ அதை போட்டாச்சு. ஸோ இதை டிவைட் பண்ணலாம். நான் வந்து இப்போது ஈஸியாக இருக்கட்டும்ட்டு 689 டேபிள்ஸ் எழுதிட்டேன். இதில் 5598 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 5598 வரல, அதுக்கு பதிலாக 5512 வருது. ஸோ இதுதான் நியரஸ்ட் இருக்குது. ஸோ 8 டைம்ஸ் போட்டு 5512 போட்டுடலாம். பேலன்ஸ் என்ன வரும், 86 ரிமைண்டர் வரும். கோஷன் 86 ரிமைண்டர் வரும். இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதோட இங்கே நிறுத்திக்கலாம். அடுத்து இப்போ எஸ்டிமேட் பார்க்கலாம். எஸ்டிமேட்டில் இப்போ முதல்ல இதோட எஸ்டிமேட்டை முதல்ல கேல்குலேட் பண்ணுவோம். இதை ஹண்ட்ரட்ஸில் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். அப்போது என்ன பண்ணோம், ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 6 இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், அடுத்தது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும், 8. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், இந்த 8 வந்து 5 விட பெருசாக இல்லை சின்னதான்னு பார்க்கணும், பெருசு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த டிஜிட்டோட +1 ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாம் 0 ஆக்கிடணும். ஸோ 700 கிடச்சிச்சா. இதுக்கு எஸ்டிமேட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்ஸ்லேயே பார்க்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த டிஜிட் என்னன்னு பார்க்கணும், 9 வந்து 5 விட சின்னதாக பெருசாக, பெருசு. ஸோ இங்கே வந்து +1 ஆட் ஆகும், பேலன்ஸ் 2 0 ஆகிடும். ஸோ 5600. இது எப்படி உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கிளியராக இருக்கு இல்லையா. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். இதுக்கு நான் 700 டேபிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன். 700 டேபிள்ஸ் ரொம்ப ஈஸி தான், இது மாதிரி கஷ்டப்பட வேணாம். ஒன்று மல்டிப்ளை பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டாம். இது 7 டேபிள்ஸ் எழுதிட்டு 2 0 ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் 7 டேபிள்ஸ், 700 டேபிள்ஸ். இதில் நமக்கு 56 ஹண்ட்ரட்ஸ் வேணும், அதாவது 5600 வேணும். இருக்கா, 8 டைம்ஸில் இருக்குது. ஸோ 8 வந்து கோஷன்ட்டு 5600, ரிமைண்டர் வந்து 0. ஓகேவா, ஸோ டிவைட் பண்ணால் என்ன வருது, ரெண்டுமே 8 தான் வருது, 8 தானே வருது. ஸோ இதில் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, ரெண்டுமே ஆக்சுவல் வேல்யூ சேம், எஸ்டிமேட்டட் வேல்யூவும் சேமா. ஸோ ஹென்ஸ் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 5598 டிவைடட் பை 689 இஸ் 8. இதுதான் எஸ்டிமேட்டோட ஒரு அட்வான்டேஜ், எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத, நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேணாம், அதுக்கு தான் எஸ்டிமேட் யூஸ் பண்ணுறோம்.